என்னடா பாக்குற? என்ன ஓட்டு விடு. இப்ப பாருங்க வடி என் செல்லுமே, இப்ப நான் உனக்கு மெட்டி போட்டு விட போறேன். மீன் கொத்திய போல நீ கொத்துறாள, அடி வெள்ளாவி வச்சு தவழ்த்தாங்களா, உன்ன வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, தலகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். யாத்தே 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 என்னாச்சு, யாத்தே 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 என்னாச்சு, அடி வெள்ளாவி வச்சு தவழ்த்தாங்களா, உன்ன நேருக்கு காட்டாம வளர்த்தாங்களா, தலகாலு அவ காலை எடுத்து அம்மி மேல வச்சு. சரிமா, இந்த மெட்டிய போடு. சரிமா. அம்மி மிதிச்சாச்சு, அடுத்து அருந்ததிய பாக்கணும். ரெண்டு பேரும் அங்க பாருங்க. அருந்ததி தெரியுதா? ஐயோ, அங்க சூப்பரா தெரியுது பாரு, பளிர்னு தெரியுது. இங்க பாருங்க, ஒரு மோதிரம் ஒரு சங்கு. சரிமா, யாரு மோதிரம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வீட்ல ஆட்சி. நீதான் எடுக்கணும் சிதம்பர ஆட்சி. அவளை எடுக்க விட்டுறாத என்ன மீரா? நீதான் எடுக்கணும். ஓகேவா? அவருக்கு விட்டே குடுத்துறாத. நீதான் எடுக்கணும் மதுரை ஆட்சி. பாத்துடலாம் 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 பாத்துடலாம். மீரா தான் எடுக்க போறா. எடு மீரா, எடுக்க எடுக்கணும். மோதிரம் காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி தடா
மீரா மர்மகளே மீரா மீரா இங்க பாரு ஹலோ இங்க பாரு மீரா மீரா டேய் என்னடா இவளுக்கு நின்னுட்டு இருக்கும்போது தூங்குற வியாதி எதுவும் இருக்கா இல்லையம்மா எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணு இல்லையே ஐயோ மீரா என்னாச்சு மீரா அது ஒண்ணு இல்லடா நீ மீரா கால்ல மெட்டி போட்ட உடனே அவ கல்யாண கனவுக்கு போயிட்டா போல இருக்கு இல்ல இவ ஒருத்த அப்பப்ப வந்து கொஞ்சிக்குவான் ஆமாத்த ஸ்ரீதர்க்கும் எனக்கும் எப்படி எப்படியோ கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கே தெரியாமலே என் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதுக்கு நீ சந்தோஷப்படணும் மீரா அப்படி நடக்கலனா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன் நான் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன் என்ன பாக்குற அவன் அகிலாவ பத்தி தான் சொல்றான் அத்த சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு அகிலாவ ஞாபகப்படுத்துறீங்க விடுங்க அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவளுக்கு வயிறு எரியும் அப்புறம் வயிறு எரிஞ்சா அதுக்கு காரணமானவங்கள அவ எரிய வச்சிருவா வெரி டேஞ்சரஸ் என்னது சும்மா மீரா என்ன மீரா வலிக்குதா வலி இல்ல கூசுது கூசுதா ஸ்ரீ விடுங்க ஸ்ரீ புது மெட்டியும் அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாள் ஆனா அதுவே சரியாயிடும் மீரா எண்ணெயில பஞ்ச நினைச்சு மெட்டில வச்சு போட்டா விரல் வலிக்காது விரலுக்கும் இதமா இருக்கும் நடக்கும் போது விரல் பஞ்சு மாதிரி இருக்கும் மீரா போதும் விடுங்க ஸ்ரீ நீங்க போய் என் கால புடிச்சுக்கிட்டு பொண்டாட்டி கால புருஷன் புடிச்சு பழகிக்கணும் தான் தாலி கட்டின உடனே பொண்டாட்டி கால் விரல்ல புருஷனை மெட்டி போட சொல்றாங்க அன்னைக்கு புடிச்ச கால காலம் பூரா புடிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எப்ப பாரு கிண்டல் தான் மத்தவங்க எப்படி எனக்கு தெரியாது எனக்கு பொண்டாட்டி கால பிடிக்கிறதுல ஒரு சந்தோஷம் தான் ஐயோ ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் தம்பி ஆசாசி அவள்கிட்ட பாமாச்சே இப்படி பத்திக்கிட்டு எரியுது நான் என்ன பண்ணுவேன் ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன் சூர்யா தம்பி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் இப்படி பத்திக்கிட்டு எரியுது எல்லாம் எரிஞ்சு பாழா போச்சே என்ன எந்த சத்தமும் இல்லாம வீடு அமைதியா இருக்கு இந்நேரம் ஆர்கானிக் ஃபார்ம் செறிஞ்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கணுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வயிற்றுலே வாயில அடிச்சுக்கிட்டு அழுவாங்களே இந்த சின்ன மணி என்ன பண்றான் தூங்கிட்டு இருக்காலும் இல்லை அவ்வளோ சேர்ந்து நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்காலும்